ஹலோ, வணக்கம். நான் வேலு. தமிழன் கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு புது வகையான துவையல், அந்த துவையல் பேர் பார்த்திங்கன்னா பாதாம் பிரண்டை. நீங்கள் அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பாதாம் பிரண்டை, இந்த துவையல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த துவையல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நம்ம பாதாம் பிரண்டை செய்யறதுக்கு தேவையான பொருள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். ரெண்டாவது வரமிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன். மூணாவது இஞ்சி, புளி, பாதாம். பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். பிரண்டை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா தேவையான அளவு, சால்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு. இதுதான் நம்ம இன்றைக்கி செய்கிறதுக்கு தேவையான இது. இதை நம்ம எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம இருக்கிற இஞ்சி எடுத்து இஞ்சி அதில் போட்டுடணும். போட்டுட்டு அதை 1 கப்பு பிரண்டை எடுத்து அந்த எண்ணெயில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சோட கூட சேர்த்து போடணும். நம்ம பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை செய்கிறதுனால என்ன நன்மைன்னு பார்த்திங்கன்னா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த துவையல் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி, இதுக்காக இந்த துவையல் வந்து யூஸ் ஆகுது. ஆக்சுவலாக பாதாம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால வந்து நமக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்து கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த பாதாம் பிரண்டை. இந்த பாதாம் பிரண்டை துவையில் வந்து நம்ம வந்து தோசைக்கும் துவையலாக வச்சு சாப்பிடலாம், சாதத்துக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். இதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் இதை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்னும் நம்ம இந்த மூட்டு வலியெலாம் அதிகமாக இருக்கவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிடலாம். பிரண்டை பார்த்திங்கன்னா சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதய நோய்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஹெல்த்தியான நேச்சுரலான ரெசிபி இது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கி இப்போ நாம் எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அடிச்சிடலாம். புளியை வந்து புளியில் வந்து நம்ம வந்து கொட்டை இல்லாமல் பார்த்துக்கணும். அதில் கொட்டை இருந்துச்சுன்னா கொட்டையை எடுத்துருங்க, அரைக்கும் போது நமக்கு சிரமமாக இருக்கும். கொட்டை இல்லாமல் புளியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வரமிளகாவை உடச்சி உள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியவே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த தண்ணி ஊற்றினாலே போதும், அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம்.
பாருங்கள் எப்படி மை மாதிரி அரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக அரைக்கணும். நல்லா தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைச்சோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இதை பாருங்க எப்படி மாவு மாதிரி நைஸாக அரைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இதோட நீங்கள் வந்து சால்ட்டு போட்டு அரைச்சிருங்க. நான் சால்ட்டு போடுறத வீடியோவில் காமிக்கலை, ஸோ நீங்கள் சால்ட்டு போட்டு அரைச்சிடுங்க சரிங்களா. இப்போ நம்ம இதை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள் பாதாம் பிரண்டை துவையல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.